சிறப்பு அதிதிகள் உட்பட அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பெரிய சிச்சுவேஷன் தாண்டி எல்லாருமே வந்து மறுபடி தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ட் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது. இதுவே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அண்ட் ஒரு மறுபடி ஒரு ஹோப் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. ஸோ அதை ரொம்ப சேஃபாக எல்லாருமே எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன். அண்ட் சாயம் படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆஃப்டர் பேண்டமிக் இப்படி எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பிகாஸ் மீட்டிங் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பேர் மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் சாயம் படம் க்ரூ மெம்பர்ஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க எந்த படம் வேணாலும் எடுத்திருக்கலாம் ஆக்சுவலி இயக்குனர் ஆண்டனி அவர்கள். ஆனால் அது லவ் சப்ஜெக்டோ இல்லை வேறு எந்த சப்ஜெக்ட் எடுக்காமல் அவங்க ஒரு ஜாதி சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சரி கடவுள் எல்லாருமே படிச்சிருக்காங்க, ஜாதின்னு ஒரு விஷயம் யாருக்குமே அவங்க உருவாக்குறதில்லை. ஏன்னா நீங்கள் சூரியன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒளி, நீ வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி உனக்கு மட்டும் தான் நான் வந்து இந்த கொடுப்பேன் என்னோடய ஒளி வந்து சூரியன் டிசைட் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி மழையில் கூட அவங்க நான் உன் மேலே வந்து அதிகமாக மழை போடுவேன், நீ வந்து நிறைய இந்த ஜாதி, நீ வந்து பிராமின், நீ வந்து இந்த அப்படி வந்து பண்ண கடவுள் போட மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஸோ கடவுளே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டேன்றாங்க யாருமே. ஸோ நம்ம யார் ஜாதி ஒருத்த, ஏன்னா இந்த ஜாதிக்கார வந்து அவனோட ரத்தம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், இவனோட ரத்தம் வந்து ப்ளூ கலரில் இருக்கும்னு கடவுள் கொடுத்ததே இல்லை. ஸோ நம்ம யார், எல்லாருக்குமே ரெண்டு காது ஒரே ஒரு மூக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கடவுளே பிரிக்கல்ஸ் எல்லாம் போயிட்டுருந்ததுன்னா வர ஜென்ரேஷன்ஸ் ஓட லைஃப் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். நீங்கள் அதோட லைஃப் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான்லேயே பார்க்கலாம். வெரி அவங்க சர்க்கம்ஸ்டான்சஸ் அவங்களோட வர ஜென்ரேஷன்னே ஒரு க்வெஷ்சனபிளாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் இந்த ஜாதியெல்லாம் ஒன்றுமே இல்லை, இப்போது எல்லாருமே விடுங்க இந்த ஜாதி இந்த மதம் எல்லாம். ப்ளீஸ் இப்படி வந்து இது வந்து முன்னேறிட்டு போகாது. அதை தாண்டி நீங்கள் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் அதில் எல்லாம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் விஜய் விஸ்வாக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கீங்க விஜய். உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து என் குருக்கிட்டேருந்து, எஸ்எஸ்சி சார் கிட்டேருந்து. பிகாஸ் நானே அறிமுகம் ஆனது என்னோடய முதல் படம் வந்து எஸ்எஸ்சி சார் தான் கொடுத்தாங்க. அப்போலேருந்து இது வரைக்கும் இன்றைக்கி நான் பாலிவுட்டில் இந்த வருஷம் என்னோடய படம் வந்திருக்கு, பெரிய ஹிட்டாக இருக்குது. ஸோ அது எல்லாம் வந்து எஸ்எஸ்சி சாரோட ஆசீர்வாதம் தான். ஸோ மேடையில் உட்காந்துருக்க எல்லாருக்குமே ஏன்னோ வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப பெருசாக வரும், நம்ம சக்ஸஸ் பார்ட்டியில் திருப்பி மீட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இதே மேடையில் அபிசரவனாக பலமுறை வந்திருக்கேன். விஜய் விஸ்வாவா புதுசாக பிறந்து வந்திருக்கேன். அவங்க முன்னாடி அம்மா அப்பா இறைவன் ஆசிரியர்கள் எல்லாருக்கும், குருநாதர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இதை நான் ஆரம்பிக்கிறேன். சாயம் இதை நான் ஆரம்பிக்கிற முன்னாடி ரொம்ப டைம் ஆச்சு, எனக்கு உள்ள பதட்டம் அதிகமாகிட்டு இருந்துச்சு. ஏன்னா எஸ்சிசி அப்பா வந்து இந்த கடினமான சுச்சுவேஷனில் கூப்பிட்டு வந்திருந்தேன். 10 நிமிஷம் நீங்கள் வந்தால் போதுப்பா அப்படின்னு எனக்காக 1 மணி நேரமாக உட்காந்துருக்காரு. காலை தொட்டு நான் அவர்கிட்ட நான் நன்றி சொல்லிக்கிறேன். மாஸ்டர் ஆர்யோகிக் மாஸ்டர்னாலும் எல்லாருக்குமே இன்னொரு சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏன்னா இந்த படம் வந்து பேச வேண்டிய படம்னால கொஞ்சம் பேச வேண்டியது. உதயகுமார் அண்ணா இருக்கட்டும், எல்லாருமே ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அதே நேரத்தில் ஸ்டேஜில் இடம் இல்லாதவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, ஏற்ற வேண்டிய இடம் நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். சாயம் நான் வரிசையாக வந்து அட்டக்கத்தில் ஆரம்பித்து குட்டி பிள்ளி ஒவ்வொரு படங்களாக அறிமுகமாயிட்டு வந்தேன். அப்பா ஐசிஐசி அப்பா கூட படம் பண்ணேன், அப்படியே வந்துட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சாயம் கமிட் ஆனேன். சாயம் கமிட் ஆகி சில வருடங்களாக நான் கூட முதலில் வந்து நான் உங்கள் எல்லாருடைய கரவழி ஒரே ஒரு தடவை என்னுடைய இயக்குனருக்காக ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். ஏன்னா நான் நிறைய இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து நான் சினிமாவில் நடிக்க வந்த புதுசில் 2012-13 வசந்த பவனில் அவர் சாப்பிட்டுருப்பார் டைரக்டர்னு. அவர் சாப்பிட்டு வரைக்கும் வெளியே நின்றுட்டுருப்பேன் அவர் படம் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சுட்டு. அவர் தொடர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அவரை ஃபாலோ பண்ணி தான் இந்த படத்தில் நான் ஹீரோவாக கமிட் ஆனேன். அவ்வளோ போராட்டங்களை சத்தியமாக வேற ஒருத்தவங்க இந்த படத்தை பண்ணவே முடியாது இவரை தவிர யாராலும். அவ்வளோ போராட்டங்களில் இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்காரு. எங்கள் டீமுக்கு மட்டும்தான் இந்த வழிகள் தெரியும். 2 படங்கள் வந்து எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது, ஷூட் கூட இன்னும் 2 படம் போயிட்டுருக்கு. ஆனால் சரியான போராட்டம் அவ்வளோ பிரச்சனைகளில் இந்த படத்தை பண்ணதுக்கு ஆண்டனி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி. அண்டு ராமநாதன் சார் அவருக்கு, ராமையா சாருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த படம் துவக்கத்தில் வந்து அவ்வளோ எங்களுக்கு இது கொடுத்தாங்க தயாரிப்பாளராக. அண்டு கணேசத்தேவர் அவருக்கு நன்றி சொல்லணும். மேம் ஸ்மேயா மேம் இவங்களுக்கு நன்றி சொல்லணும்.
நெகுந்த போராட்டங்கள் நடுவில் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு வந்து இவருக்கு மௌனாஞ்சலி செலுத்தினாங்க. அதே மாதிரி நரசிம்மன் ஒருத்தர் எங்கள் கூட ஒர்க் பண்ணார், அவரும் இப்போ இல்லை. அவருடைய அன்பாவை எங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நான் இந்த படத்தை பற்றி ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசி முடிச்சிடறேன். சாயம் வந்து நான் வந்து அடிக்கடி பேசிகிட்ருப்பேன், ஜாதிகள் வந்து ஜாதி போடாதீங்க, ஜாதியை பேர் பின்னாடி சேர்க்காதீங்கலாம் நிறையா நான் சொல்லிகிட்ருப்பேன். அதனால நான் நிறையா வாங்கி கட்டிக்கிட்டேன். குறிப்பாக இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய சில இயக்குநர்கள் நான் பகிரங்கமாகவே சொல்லணும் அப்படின்னா, நான் முதல் படம் அட்டக்கத்தி பண்ணேன், ரெண்டாவது படம் குட்டிப்புலி பண்ணேன், ரெண்டுலேயுமே ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணேன். அடுத்த படங்களுக்கு அவங்க வாய்ப்பு தேடி போகிறப்ப அவங்களுடைய பாதைகள் இருந்தது. அப்போ நான் மனசு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணேன், ஜாதிகள் வந்து பார்க்காத ஒரு ஆள்கிட்ட நம்ம போகணும், ஜாதிகள் ஏன் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் மென்ஷன் பண்ணிட்டு தான் இவரை மீட் பண்ணேன். இந்த கதை சொல்லி 2 வருஷம் ஆச்சு. ஏன் எல்லாம் ஜாதியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஜாதினா என்ன? அண்ணா போஸ் வெங்கட் அண்ணா கூட வந்து கன்னிமாடம் எடுத்திருந்தாங்க. நிறைய படங்கள் ஜாதியை பற்றி வருது, இங்கே நாங்கள் ஜாதியே பேசலை, ஜாதியை பேசாதீங்கன்றதான் படமாக நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் இங்கே ஜாம்பவான்லாம் உட்காந்துருக்காங்க, ஜாம்பவான்லாம் உட்காந்துருக்காங்கன்னு எல்லாரையும் சொன்னாங்க. யாருமே ஜாம்பவன் இல்லை. இன்றைக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எவன் வெற்றியை கொடுக்குறானோ அவன்தான் ஜாம்பவன். சும்மா என்ன என்னையெல்லாம் போய் ஜாம்பவான் அது இது நன்றி. ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் அப்படின்னு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி, இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுலத்தோர். நீ தானம் பண்ணினா அவன் பெரிய இனத்தை சேர்ந்தவன், நீ கொடுக்கலனா கஞ்ச பையனா நீ வந்து தாழ்ந்த ஜாதி. இது என்றைக்கோ சொல்லியாச்சு, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். இழிகுலத்தோர் கஞ்சப்பையெல்லாம் இழிகுலத்தோர். கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கடவுள்வன். அந்த காலத்துலன்னு சொல்லியாச்சு, அதை யாரும் கேட்குறதா இல்லை. அதனால தான் சமீப காலமாக திரும்பவும் அதை கொஞ்சம் அழுத்தி 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 சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நான் கூட சாயம் அப்படின்னு அந்த டைட்டிலை பார்க்கும்போது, எனக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது, நான் நிச்சயமாக சாயம்னா என்னடா சாயம், இந்த கைத்தறி நெசவாளர்களை பற்றியே தான் அப்படின்னு கூட நினச்சேன். ஆனால் அந்த ட்ரைலர் பார்க்கும்போது அழுத்தமான ஒரு டைலாக் சொல்லியிருந்தாங்க எடுத்த உடனே, ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த டைலாக். என்ன சார், தாழ்த்தப்பட்ட ஒருவனை தாழ்த்தப்பட்டவன் என்ற காரணத்திற்காகவே மீண்டும் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார்கள். என்ன அழகான வார்த்தை சார். ரொம்ப அழகான வார்த்தை. அதனால ஒரு நல்ல சமூக நோக்கத்தோடு ஒரு படம் எடுத்திருக்கிறீங்க. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரெண்டாவது, இப்படிப்பட்ட படங்கள் ஜனங்கள் மத்தியில் போய் ரீச் ஆகணும். அதுக்கு என்ன முன்னாடி பேசினவங்கள்லாம் சொன்னாங்க, திமுக அரசு இப்போ நடந்துகிட்ருக்கு, அவங்க நினச்சாங்கன்னா அதை செய்யலாம். சொன்ன மாதிரி எனக்கு முன்னாடி பேசினவர் சொன்ன மாதிரி கலைஞர் திரையரங்கு அப்படின்னு நாடெல்லாம் இது பண்ணி அப்படிப்பட்ட ஒரு 100 திரையரங்களை சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகும். அந்த சின்ன படங்களுக்கு ரேட்டு கம்மியாக வச்சுக்கணும். இப்படி இருந்தால் இந்த நல்ல படம் எடுக்கின்ற சிறு தயாரிப்பாளர்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். இந்த நிச்சயம் வந்து கலைஞர் இருக்கும்போதே செய்யணும் செய்யணும்ன்ட்டு பல பேர் நாங்கள் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவர் அதை செய்யணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா கலைஞருக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் 2 மனைவி தான் தெரியும், ஆனால் கலைஞருக்கு 3 மனைவிகள்.
மூன்றாவது மனைவி சினிமா. அவர் எல்லாத்த விட இந்த மூன்றாவது மனைவி மேலே தான் அவருக்கு வந்து காதல் அதிகம். காதல் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் படம் டைலாக் எழுதணும் அப்படின்னுட்டே இருப்பார். அவர் அந்த கடைசி நேரத்தில் கூட ஒரு படம் அவருக்கு யாராவது கொடுத்துருந்தால் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியோடு இருந்திருப்பார். இந்த இவங்க சொன்ன அந்த கலைஞர் திரையரங்கம் நடந்திருக்கும். வேறு என்ன நான் சொல்ல வேண்டியது, என்னுடைய அபிசரவணன் விஜய். இப்போ வந்து எனக்கு இந்த விஜய் அப்படின்றது எப்படின்னா, கல்யாணம் ஆகிறது முன்னாடி இருந்தே நான் வந்து சினிமா அந்த நாடகங்களுக்கெல்லாம் படிக்கும்போது நாடகங்கள் போடுறது, அதில் கூட கதாநாயகன் பேர் விஜய்னு வைப்பேன். ஏன்னா விஜய் அப்படின்ற வார்த்தையில் ஒரு வைப்ரேஷன் இருக்குது பாருங்கள். விஜய் என்றாலே வெற்றி, வில்லுக்கு விஜயன், விஜயன் தான் பேர் அவன் விஜய். அந்த அந்த விஜய் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே உங்களுக்கு இந்தி படங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும், அமிதாப் பச்சன் நடித்த ஆரம்ப கால படங்கள்ல இருந்து அவருடைய படங்களுக்கு சலீம் ஜாவிட்னு ரைட்டர்ஸ், அத்தனை படங்களுக்கும் ஹீரோ பேர் விஜயன் தான் இருக்கும். இது நீங்கள் இதில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சலீம் ஜாவிட் எழுதின கடைசி படம் வரைக்கும் ஹீரோவின் பேர் விஜய். அமிதாப் பச்சன் தான் பெரும்பாலும் அவங்க படத்தில் நடிப்பாங்க, அவர் பேர் விஜயன் தான் இருக்கும். அதே போல் தான் நான் முதல்ல என்னுடைய முதல் படம் ஆரம்பிக்கும் போதே நாடகத்தில் கூட படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாடகத்தில் கூட அந்த விஜயன் வச்சுருப்பேன். அதனால தான் என் மகனுக்கும் விஜயன் வச்சேன். இப்போ அந்த பேர் இவர் வச்சிருக்கிறாரு. அந்த விஜய், அந்த வெற்றி இவரோடு ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அடுத்தது இன்னொன்று, எல்லாரும் அட்வைஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ நான் சொல்கிறது ஜாதி ஒழியணும் ஒழியணுன்றோம், அதை ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் செய்கிறோமா? உங்களுக்கெல்லாம் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், நான் வந்து குடும்பத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் முக்கியமான ஒரு விஷயம், 40 வருஷத்துக்கு முன்னாடி என் மகனை வந்து கோடம்பாக்கத்தில் ஒரு ஸ்கூலில் சேர்க்க போகிறேன். அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, அந்த அப்ளிகேஷனில் பேர், தகப்பன் பேர், நேஷனாலிட்டி, நேஷனாலிட்டின்னு ஒன்று இருக்கும், இந்தியன்னு போட்டேன். ஏன்னா இந்தியாவில் பிறந்தவன் இந்தியன். ரிலிஜன் கேட்குறாங்க, தமிழன்னு போட்டேன். காஸ்ட்னு கேட்டாங்க, தமிழன்னு போட்டேன். போட்டு ஃபில்லப் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறேன். நீங்கள் தப்பாக ஃபில்லப் பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்டேன், சொன்னாங்க. என்னங்கன்னு கேட்டேன், நேஷனாலிட்டி இந்தியன் ஓகே, ரிலிஜன் தமிழன் போட்டிருக்கிறீங்க, காஸ்ட் தமிழன் போட்டிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தவன், அதனால் தமிழன் வச்சுருக்கிறேன். இல்லைங்க, இது கரெக்டாக போட்டுவாங்க. கரெக்டாக எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன். என்னுடைய மனைவி, நான் கட்டிக்கிட்ட மனைவி வந்து முதலியார் குடும்பத்தில் பிறந்துட்டாங்க. கிறிஸ் முதலின்னு ஏதாவது மதம் இருக்குதா அப்படின்னு, எதுக்கு இந்த 4 வயசில் 5 வயசில் அவரை கொண்டு போய் நான் ஸ்கூலில் சேர்க்கும் போதே அவன் முதுகில் இன்னாரதா அப்படின்ட்டு ஏன் பச்சை குத்துறீங்க, முத்திர குத்துறீங்க? இந்த ஜாதி இந்த மதம்னா முதுகில் எதுக்கு அந்த முத்திரை குத்துறீங்க? தமிழனா வளரட்டுமே. இல்லை இல்லை, இது கரெக்டாக இல்லைன்னா முடியாது அப்படின்ட்டாங்க. சரி, யாரா பிரின்சிபல்? அது ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன். அது நேராக அந்த ஃபாதர்கிட்ட போனேன். இதே மாதிரி தான் அந்த ஃபில்லப் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் அவரை சேர்க்கலைன்னா
நாளைக்கு இந்த ஸ்கூலே இருக்காது அந்த அளவுக்கு நான் போராட்டம் பண்ணுவேன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் பார்த்தாரு, யோசனை பண்ணார். தமிழ்நாட்டில் தானே பிறந்தான், சென்னையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இக்மோரில் எங்கே பிறந்தானே அந்த ஊர் தமிழ்நாடு, மொழி தமிழ். அப்படி இருக்கும்போது எதுக்கு, இல்லைன்னா பெருசாக போராட்டம் பண்ணுவேன் நாளைக்கு காலையில் உங்கள் ஸ்கூல் காம்பவுண்டில் அப்படின்னு. வேறு வழி இல்லை, அப்படியே சேர்த்தாங்க. இன்று வரை விஜய் சர்டிஃபிகேட்டில் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபாலோ பண்ணோம்னா ஜாதி ஒழித்து விடும். சினிமா இப்படி 10 சினிமா எடுத்தால் கூட யாரும் திருந்த மாட்டாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அந்த 5 வயசானவன ஸ்கூலில் சேர்க்கும்போது இவன் தமிழன், தமிழன், தமிழ்நாடு, தமிழ் மொழி அப்படின்னுக்குறோம். இவன் தமிழையா அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதை பண்ணிங்கன்னா நிச்சயமாக இன்னொரு இது இப்போ இன்றைக்கு பண்ண ஆரம்பித்தோன்னா 10 வருஷம் கழிச்சு ஜாதி இருக்காது, மதம் இருக்கு. தமிழ்நாட்டில் பிறந்த அத்தனை பேரும் தமிழனாக இருப்பான். ஸோ நான் ரொம்ப பேசிட்டேன், நன்றி. எனக்கு நான் எங்கேயும் இந்த கூட்டத்தில் போகிறதே இல்லை, அபி வந்து கேட்டதுனால நான் வந்தேன். நான் வந்துருங்க, அரை மணி நேரத்தில் போயிடலான்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆகவே எனக்கு விடை தரும்படி எல்லாரும் கேட்டுக்கிறேன். இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த கணேசன், ராமி அண்ணன், ராமநாதன் சார், சனிதா மேம், இந்த மாதிரி நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் எனக்கு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி ரொம்ப போராடியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய போராட்டங்கள். அதுக்கு வந்துட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னோடய அம்மா அப்பாவும் தான். அவங்களும் இங்கே வந்திருக்காங்க. இது போக நிறைய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே மேடையில் ஏற்ற முடியலனால பேச வைக்க முடில. நான் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய அம்மா அப்பா மட்டும் இந்த மேடைக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் ரொம்ப பேச படத்தை பற்றி ரொம்ப பேச விரும்பலை, ஏன்னா நீங்கள் விரைவில் பார்ப்பீங்க எல்லாமே. நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு மாதத்து மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணோம். அதில் வந்துட்டு நிறைய ஒரு குறுந்தகவல்லாம் நிறையா வந்துச்சு ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், அந்த மாதிரிலாம் என்னை வந்துட்டு ரொம்ப தவறாக பேசி பேசி அனுப்பிச்சிருந்தாங்க. இன்னும் நிறையா நண்பர்களை வந்துட்டு நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் சினிமா துறையில், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாரையும். ஆனால் என்னோடய கதையை வந்துட்டு அப்பா சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னது தான் கதை. நீ எந்த ஜாதியானால்ன்றது எனக்கு பற்றி பயப்படலை, ஜாதி ஒளியமான எனக்கு தெரில. பட் இப்போ இருக்கிற சின்ன பசங்க மேலேயும் மாணவர்கள் மேலேயும் சாதியை திணிக்காதீங்க, சாதி அடையாளப்படுத்தாதீங்க. அதோட ஒரு ஜாதி சாயம் பூசப்பட்ட ஒரு மாணவனோட கதை தான் அந்த கதை. ஸோ அதனால் நான் பஸ் லூக்கில் போட்டது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் ஓப்பனாக தான் சொல்கிறேனே, திரௌபதி இயக்குனர் மோகன்ஜியை நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அவர் சொன்னார், நீங்கள் வந்து என்ன 1 இயர் கொடியை வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க பஸ் லூக்கில், அதனால் நான் வரலை அப்படின்னாரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் ஒரு இயக்குனர், இன்றைக்கி எத்தனை இயக்குநர்கள் வந்து அவங்கவுங்க சாதியை மையப்படுத்தி படத்துக்கானு தெரில, ஆனால் நான் எந்த சாதியும் மையப்படுத்தி எடுக்கலை. நீங்கள் ஃபஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட டாப் மோஸ்ட் ஒரு 35 ஜாதி கொடிகளை போட்டு தான் நான் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அதில் பெரிய பெரிய கம்யூனிட்டி கொடிகள்லாம் இருக்கும். அதில் ஒருத்தர் கேட்குறாரு, ஏன் ஜோதிய ஜாதி கொடியை மேலே போட்டிருக்கேன், ஓன் ஜாதி கொடி கீழே போட்டிருக்கேன்லாம் நிறைய தவறாக பேச ஆரம்பித்தாங்க. அதுலேயும் ஜாதி பார்க்குறாங்க. சினிமாவுக்குள்ள வந்துட்டு அப்பா சொன்னது மாதிரி சாதி இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் எனக்கு என்னமோ அது இப்போ ஜாதிய மையத்துக்குள்ளே பூந்துக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது. அதான் உண்மை. ரொம்ப அடையாளப்படுத்திட்டாங்க சினிமாவுக்குள்ளேயும் சாதியை. ஸ்கூலில் கேட்டது மாதிரி இப்போ ஒரு இயக்குநர்கிட்ட போய் ஒரு நடிகரோ இல்லை ஒரு டெக்னீஷியனோ வாய்ப்பு கேட்டால் நீ என்ன ஜாதின்னு கேட்குற சூழ்நிலை வந்துருச்சு. அதான் உண்மை. அதெல்லாம் ஒழியணும். கண்டிப்பாக நான் அடுத்த ப்ரெஸ் மீட்லேயோ இல்லை அடுத்த விஷயத்தில் நான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லுவேன். நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கேன், ஆனால் நேரம் இல்லை.
இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.